முன்னாடி சாணம் தெளித்து அரிசி மாவில் குளம் போடுவாங்க. எதுக்கு அரிசி மாவில் குளம் போடுறது? எறும்பு சாப்பிடும், குருவி சாப்பிடும், பறவை சாப்பிடும். எதுக்கு பெண்களை வெறு வயிற்றோட குளம் போட சொன்னாங்க? இப்படி யூ டைப்பில் குடிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விழுவாது. அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. குறை சொல்கிறேன் சார், நம்ம ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போகிறோம் வர்றோம், நம்ம பிரச்சனைகளை வெளியில் பேசி தீர்த்துக்கிடுவோம், நண்பர்களோடு பேசுவோம், ஆனால் தினந்தினம் ஒவ்வொரு வேலையும் சோறாக்கும்போது அந்த நெருப்போடு நெருப்பாக ஒவ்வொரு வேலையும் வெந்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறார்களே, அந்த பெண் வருகிற திருமண வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லாமல் போகாது. திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. உண்மையில் அவங்க குழந்தை பிறந்து இதான் முதல் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. நம்ம கொடுத்த தேதிக்கு போகணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பச்சிளம் குழந்தையோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அம்மா, இந்த மக்களோட ஆசிரால நீ நல்லா இன்னும் 15 படம், 100 படம், 200 படம் நடிக்கணும். இன்னொரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பார்த்துக்கிறணும். அப்படி 100 படம் நடிக்கும்போது நம்ம இடையர் பாளையத்தில் கூப்பிட்டாங்கன்னா ரேட்டு பேசாமல் வரணும். அது மட்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. என்ன கேள்வி கேட்டோம்? மனித வாழ்வு மனநிறைவு பெறுவது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? நான் 5000 பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாமல் வெறுந்தடலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5 நிமிஷமும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். என்ன கேள்வி கேட்டோம்? வாழ்க்கையில் எது சந்தோஷம்? இவங்க என்ன சொல்கிறாங்க? மனநிறைவு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெங்கே இருக்குது? ஒரு காலத்தில் பெண்கள்லாம் மார்கழி மாதம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து அரிசி மாவில் குளம் போடுவாங்க. எதுக்கு அரிசி மாவில் குளம் போடுறது? எறும்பு சாப்பிடும், குருவி சாப்பிடும், பறவை சாப்பிடும். எதுக்கு பெண்களை வெறு வயிற்றோட குளம் போட சொன்னாங்க? இப்படி யூ டைப்பில் குடிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விழுவாது. அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா குளம் போடுறா? நுங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சுருக்கா ஐயா. இந்த வண்டி நிறைய கோலமாவை கொட்டி விடிய காலம் 4 மணிக்கு வாசப்படியில் நின்றுக்கிட்டே உருட்டுறா ஐயா. நாளைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன், எனக்கு குது குதுன்னு வருதுன்னு உள்ளே போயிட்டான். நான் அந்த வண்டியை பிடிச்சி உருட்ட ஆரம்பித்தவன் 4 வீடு தள்ளி உருட்டிக்கிட்டு போயிட்டேன். இந்த 4வது வீட்டக்கா சொல்லுது வந்தது வந்த வாத்தியாரே எங்கள் வீட்டில் 2 உருட்டு உருட்டிட்டு போகணும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க ஒன்றும் இல்லைங்க. என்ன பெற்ற தாய் எங்கள் அம்மா தொண்டை வலிக்குது. நாங்கள் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கா. டாக்டர் எங்கள் அம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு, இங்கே மாமா நீ தானே மருமக, ஓ மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. என் காசு தானே அவள் கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கை எப்படியாவது நறுக்கி விட்டுருங்க சார்ன்றிருக்கா ஐயா. இந்த குடும்பத்தில் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுமா ஐயா? நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்கிறான், எங்கள் அம்மா கையை அமுக்கிறான். நான் கேட்டேன் சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போகிறோம், நான் ஒரு அமுக்க அமுக்காமையா விடுவேன்னு கேட்குறா. இந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? ஒரு காலத்தில் 2 தக்காளி பழத்தை வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மா நசுக்கி ரசம் வச்சா குடும்பமே ஊற்றி குடித்தோம். இப்போ 1 கிலோ தக்காளி பழம் வாங்கி கொடுக்குறேன், என் பொண்டாட்டி சொல்கிறா சாறு வரல ஒன்று வரல ஒன்றே மாதிரி இருக்குங்கிறான். நான் தக்காளி பழத்துக்கு நுழைஞ்சா பார்க்க முடியும். ஆனால் என் பொண்டாட்டி மாதிரி பலகாரம் சுட முடியாதுமா. நிசா பால் பலகாரம் சுட்டான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ருசின்னு நினைக்காதிய, பாலும் பலகாரமும் ஒன்று சேரவே 6 நாள் ஆகும். இது என்ன பிரமாதம்? அழுவா கிண்டுனான்னா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும். இது என்னங்க? என் பொண்டாட்டி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க. ஆகா, நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவை வச்சுக்கிட்டு என்னையை பார்த்து ஏங்குறேன் ஏங்குறேன், நான் ஓரமாக தூங்குறேன், அமுக்குறேன் முறுக்கு வரல, அமுக்குறேன் முறுக்கு வரல. நான் சொன்னேன் அடியே எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்கடின்னு பாருங்க, சொல்லி வாய் மூடலாக்கா 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்கு. ஆனால் என் மயன் ரோசக்காரன் கோவக்காரன் படி சுட்டி 7.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். என்ன விளையாட்டு ஜாம் வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் சுக்குநூறுவா உடச்சி போடுவான். இப்போ 3 மாதமும் அவர் விளையாட்டு ஜாம் வாங்கி கொடுத்துருக்கம்மா, இன்னும் உடைக்காம விளையாடுறாமா? அவள் சுட்ட முறுக்கு தான் உடைக்க முடியலை. புண்ணியவதி அதிரசம் சுட்டா பாருங்க, அதிரசம். என் மயர் 2 அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு ரோடு ரோடாக ஓட்டுறா ஐயா. அதிரசம் தேஞ்ச மாட்டேங்கன்னா எறும்பு ஊறின மாட்டேங்கணும். நான் கேட்குறேன், அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஹலோ என்னதான் அம்மாவுக்கு முடியலையா? ஐயோ அம்மாவுக்கு முடியலையா? அப்படி என் பொண்டாடி சொல்ல, அம்மாவுக்கு முடியல, ஆட்டு கொடுக்க முடியலன்னு போய் சுக்கு கஷாயம் வச்சு குடிக்க சொல்லு, டீயை போட்டு குடிக்க சொல்லு. அப்படியா? இந்த அவங்க அம்மாட்ட நீனே சொல்லிடு அப்படின்னு. என்னது எங்கள் அம்மாவுக்கு முடியலையா? ஆட்டோ ஓடு, கார் எடு, ஏன் ஓர வஞ்சகம்? யோசிச்சு பாருங்க பாப்பா. திருமணத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தான், திருமணத்துக்கு பின்னாடி இந்த பெண்களால் இவ்வளவு சிரமம் இருக்கிற காரணத்தால் மனிதநிர்வாண மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு திருமணத்துக்கு முன்புதான் முன்புதான்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டு போனால் உட்கார்றா, போகிற போக்கில் ஏன் பேக்க தூக்கிட்டு போகிறேன் வைடா. இந்த பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும்ல சார்.
இல்லை இல்லை வை, என் பொண்ட டிசைனிங் கரெக்டாக அடிக்கிறாயா? மழை பெய்தான்னு கேட்குறா. என் குரு பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். பாசத்தில் கேட்கல, மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் இப்போ 11:30 முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். நாளைக்கு யாராவது என்னை பார்க்க வரட்டும் மகாராஜா. அங்கே ஆ அவங்க இடையர்பாளையம் பட்டிமன்றம் போயிட்டு வந்தாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சத்த கிளப்பமா, போயிட்டு நாளைக்கு வாங்க. இதே பட்டிமன்றம் இல்லாமல் 4 நாள் வீட்டில் கிடக்கட்டும். மகாராசா எங்க சனியை முடிச்சு வந்து தின்னுட்டு தின்னிலாம் கிடக்கிறேன். அவன் தலையில் ஒரு கூட தண்ணி ஊற்றுங்க. இதாக திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை. சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருமணத்துக்கு பின்பு எப்படி தெரியுமா? இப்போ நம்ம ஆம்பளை எல்லாருமே தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா, வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறேன் சார். அவள் கொஞ்சம் தவறிட்டு அந்த தோளில் இருக்கிற துண்டு போய் தலையில் தான் சார் போட்டு நடக்கணும். யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்கிறோம் பெண்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் சார். இப்போ நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போவேன், காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன். போன உடனே காலிங் பெல் அமுக்குவேன், என் மனைவி கதை துறப்பா, வாங்க மகாராஜா இடையர்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தா அப்படியா கேப்ப? ஆயா தினை இதே புலப்பா போச்சு, போய் படியா அப்படின்பா. இதே முகம் வாட்டம் அரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சோகம் அரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏயா ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு தெரியலம்மா, சரியாக அமைக்க முடியலம்மா, நேரம் கிடைக்கலம்மா, விடியா நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்குது, கவலைப்படாதயான்னு சூடா பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா அப்படின்பா. நான் வாழ்க்கையில் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுபவள் என்னுடைய மனைவியாக இருக்கிறாள். நண்பர்களே, நம்ம சொல்லலாம். இப்போ எத்தனையோ பாருங்கள், எவ்வளோ தொழில் பண்ணுறோம் சார், வியாபாரம் பண்ணுறோம், தொழிலில் நொடிச்சு போயிடுது, வியாபாரத்தில் நட்டமாயிருது, வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்மளோட வருவானா, நம்மளோட சேர்ந்து சுத்தினவன் நம்மளோட வருவானா? ஏயா கவலைப்படுறாயின்னு கையில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து, ஏன் சார் அவள் போட்டிருக்க தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு நான் இருக்கையா நீ கவலைப்படாதேன்னு சொல்லக்கூடியவள் நம்மளுடைய மனைவி. நண்பர்களே, சார் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம், அரைப்பவன் தாலியை கட்டுறோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம், நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க, மேலே போயிடுறோம். அந்த மனைவி எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின அரைப்பவன் தாலியை மட்டும்தானே சார் இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள்? தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்கள் வைத்த பொட்டை இழந்து, பட்ட ஆடைகளை துறந்து, வெண்ணாடி உடுத்தி இந்த சமூகத்திலே பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக தியாக சீலர்களாக வாழ்கிறாரே, அந்த பெண்கு வருகிற வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும்? யோசிச்சு பாருங்கள் சார். நம்ம அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் வரும் சாம்பார் சாப்பிடுவாங்க, இந்த பையன் வீட்டில் கறிக்குழம்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, காரமே போட மாட்டாங்க, வீட்டில் காரம் போடுவாங்க. தன் நாக்கு ருசியையே மாற்றிக்கொண்டு இந்த குடும்பத்துக்காக வாழ்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி சார் குறை சொல்ல முடியும்? அவங்க அங்கே குலதெய்வம் ஒன்றா இருக்கும் சார், கல்யாணம் பண்ணி முடித்த உடனே இங்கே குலசாமி ஒன்றா இருக்கும். தன் குலதெய்வத்தையே மாற்றி கொண்டு வந்து இந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சார் ஒரு வீட்டில் வயசான பாட்டியும் இருப்பாங்க, தாத்தாவும் இருப்பாங்க. அந்த தாத்தா கட்டிலில் படுத்திருப்பார், அந்த பாட்டி கீழே படுத்திருப்பாங்க, அந்த குச்சியை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. குச்சியை கொஞ்சம் நேரம் அந்த பாட்டி தட்டாம விட்டாங்கன்னு வச்சுங்களே, அந்த தாத்தா கேட்பார் என்ன அப்படிம்பார். இல்லை அசந்து தூங்கிட்டேன். தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார், அந்த இருமல் நிப்பாட்டிட்டான்னு வச்சுட்டுங்களே என்னங்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அசன் தூங்கிட்டேன் பார். அது என்ன தெரியுமா நண்பர்களே, இங்கே வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாளோ என்ற அன்பின் ஏக்கத்தின் வெளிப்பாடு நண்பர்களே. இங்கே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே. நண்பர்களே ஒன்றை சொல்லி நிரூபிக்கிறேன், எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே. என் மனைவி எங்கே நல்லது கெட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டா, எல்லோரும் கேலி பேசுகிறாங்க, கிண்டல் பேசுகிறாங்கம்பா. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 11 மணி வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி வெளியில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் திட்டேன், சனி என்னை அளவோடு தின்னு தொலைக்கக்கூடாதா, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவளை திட்டாதடா, அவள் உண்டாயிட்டா, முழுகாமல் இருக்கா. மறுநாளே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டேன், டாக்டர் செக் பண்ணி சார் கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டாங்க. மாதம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன். என் மனைவி 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி நண்பர்களே. எங்கள் ஊருக்கு கிராமம் ரொம்ப சின்ன கிராமம், 15 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரிக்கு வரணும். நைட்டு 11 மணி என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, துணைக்கு யாரும் கிடையாது, நான் தனியாக ஆளாக பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். 12 மணிக்கெலாம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டான். ஆஸ்பத்திரியில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வெளில வந்து சொல்கிறாரு, சார் கொஞ்சம் டிஃபிகல்ட் பொசிஷனாக இருக்குது, ஒன்று சின்ன உசுரை காப்பாற்றலாம், இல்லை பெரிய உசுரை காப்பாற்றுறங்களாரு. கத்துறேன் கதறேன் இறைவா, எனக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சோதனையா, தனிமரமாக நிற்கிறேன், பரதேசியாக நிற்கிறேன், வாழ்க்கையே தடுமாறி போய் நிற்கிறேன். என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க, அங்கேருந்து நரசம்மா ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதில் கையெழுத்து போடுங்க சார்ங்கிறாங்க. அதை படித்து பார்க்குறேன், சின்ன உசுருக்கு என்னாலும் பரவாயில்ல, பெரிய உசுருக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன்னு எழுதியிருக்கு.
கண்ணீர் தர தரையாக ஓடுது, அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன், என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மனைவி எழுகிற சத்தம் கேட்குது, கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுகிற சத்தம் கேட்குது. நர்சம்மா இங்கேருந்து ஒரு துணியில் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார், உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சார்னு குழந்தையை வாங்கிட்டு கேட்குறேன், என் மனைவி நல்லா இருக்காளா, பொண்டாட்டி நல்லா இருக்காளா சார், உங்களை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உள்ளே போகிறேன், என் மனைவி அரை மயக்கத்தோடு பெட்டில் படுத்திருக்கா. அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சு பார்த்து என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். நண்பர்களே, என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி, நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி, வாழையடி வாழையாக வாழ வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி, என் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி, நான் சேர்த்த சொத்துக்கெல்லாம் வாரிசு கொடுத்தவள் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் தியாக சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, குறை சொல்கிறேன் சார், நம்ம ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போகிறோம் வர்றோம், நம்ம பிரச்சனைகளை வெளியில் பேசி தீர்த்துக்கிடுவோம், நண்பர்களோடு பேசுவோம், ஆனால் தினந்தினம் ஒவ்வொரு வேலையும் சோறாக்கும்போது அந்த நெருப்போடு நெருப்பாக ஒவ்வொரு வேலையும் வெந்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறார்களே, அந்த பெண் வருகிற திருமண வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லாமல் போகாது. திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி, திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை என்பது அப்பாவோடு அம்மாவோடு பிள்ளைகளோடு தாத்தாவோடு பாட்டியோடு சித்தியோடு சித்தப்பனோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கைதான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று என் தீர்ப்பாக சொல்லவில்லை, என் கருத்தாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.